பத்தஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இலவச மின்சார அறிவிப்பை வெளியிட்டால் பிரதமர் நரேந்திர மோடிக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்ய தயார் என ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் சவால் விடுத்துள்ளார். ஒரு டிவி நிகழ்ச்சியில் கெஜ்ரிவால் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் அவர் பேசுகையில், பாஜகவின் இரட்டை என்ஜின் அரசு இந்தியா முழுவதும் இருக்கும் மாநிலங்களில் தோல்வியை தழுவியுள்ளது. இதனால் ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களிலிருந்து அவர்கள் வெளியேற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பாஜகவின் இரட்டை என்ஜின் அரசு இரண்டு பக்கமும் கொள்ளையடிக்கவும் இரண்டு பக்கமும் ஊழல் செய்யவும் மட்டுமே உதவுகிறது. டெல்லி சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் நடக்க இருக்கிறது. இதற்குள் பாஜக கூட்டணி ஆளும் 22 மாநிலங்களில் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டால் பாஜக மற்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்காக நான் பிரச்சாரம் செய்ய தயாராக இருக்கிறேன். ஆனால் இதை செய்ய பாஜக தயாரா என்று அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி எழுப்பினார். மேலும் அவர் பேசுகையில், ஹரியானாவில் இரட்டை என்ஜின் அரசு கவிழும் நேரம் வந்துவிட்டது. அதேபோல ஜம்மு காஷ்மீரிலும் பாஜகவின் செல்வாக்கு முடிவுக்கு வரும். பாஜக எப்போதும் ஏழைகளுக்கு எதிரான அரசாகவே செயல்பட்டு வருகிறது. பஸ் மார்ஷல், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் பணியிலிருந்து நீக்கப்பட்டதே இதற்கு சான்றாக உள்ளது. டெல்லி அரசு துணைநிலை ஆளுநரின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் இங்கு ஜனநாயகம் என்பதே இல்லாமல் போய்விட்டது என்று கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார்.